हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इंडिके श्रीलंकन स्पेशल कर्णकलं कुलंब एप्डी सेरेन पाकलां அதுக்கு முதல் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், முழு கிழங்கை நம்ம ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பாதி தான் நான் எடுத்து செய்ய போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ செய்யலாம். அதாவது முழு கிழங்கு வந்து ஒரு அரை கிலோ இருக்கும், அதில் பாதி கால் கிலோ எடுத்து செய்ய போகிறோம். நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பெருசாக கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உள்ளே அவியாது, அதை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த கிழங்கில் பார்த்தீங்கன்னா சுனைப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் கட் பண்ணும்போது ரெண்டு கையில் நல்லா கல் உப்பு தடவிட்டு கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சுனைப்புத்தன்மை இருக்காது. ரெகுலராக பண்ணுறவங்களா ஓகே, புதுசாக சமைக்கிறவங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள். சரி வாங்க, இப்போ கர்ணக்கிழங்கு குழம்புக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் ஒன்று, சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். புளி வந்து சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்திங்கன்னா காணும். தேவையான அளவு பச்சை மிளகாய், அதாவது நான் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மீடியம் சைஸ் 2 தக்காளி. அடுத்தது திக்கான தேங்காய் பால், தேவையான அளவு தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளுங்கள். சரி வாங்க, இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். முதல்ல பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த கர்ணக்கிழங்கில் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. இதை வந்து பொறிச்சு எடுக்க போகிறோம். முதல்ல இதை வந்து நல்லா சிம்மில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து குழம்புல வந்து நல்லா அவிஞ்சு வரும். இந்த கர்ணக்கிழங்கில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. நீங்கள் அடிக்கடி இதை செஞ்சு சாப்பாட்டில் சேர்த்துட்டே வரலாம். நார்ச்சத்து இதில் அதிகமாக இருக்கிறதா தான் உடம்பு சூட்டை கூட இது தணிக்கும். உடம்பு சூடு அதிகமாக இருக்கிறவங்க கூட இந்த கர்ணக்கிழங்கு அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டுட்டு வரலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய கர்ணக்கிழங்கு நல்லா பொறிஞ்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா பொறிச்செடுக்க ஈஸியாக இருக்கும், உள்ளேயும் நல்லா அவிஞ்சு வரும். கொஞ்சம் பெரிய சைஸில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உள்ளே அவியாது, குழம்பு சாப்பிடும்போது கொஞ்சம் அவியாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள், பொறிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கொள்ளுங்க பாருங்கள். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து வெந்தயம் சேர்க்கலாம், அதோட கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்க்கலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்க்கலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விடுங்க. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்க்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டுது. இப்போ வந்து நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்க விடுங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கிட்டுது. இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு நம்ம இதில் புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட புளித்தண்ணி நம்ம ஆட் பண்ணதுக்கு பிறகு புளித்தண்ணி நல்லா 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்ட பிறகு நம்ம இதில்
பொரிச்சு வச்ச கருணக்கிழங்கு ஆட் பண்ண போகிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்தது நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்கலாம். நான் வந்து 2.5 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ இங்கே அவ்வளோ சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஃபைனலி நம்ம தேங்காய் பால் சேர்க்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். குழம்பு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையான சத்தான ஆரோக்கியமான கருணைக்கிழங்கு குழம்பு ரெடி. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட சந்திப்போம். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் தொழில் சுஜி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.